Hi friends, welcome back to my channel. Big Boss Season 4 உடைய இனிக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ டூல சிவானி நாராயணன் அண்ட் பாலாஜிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய லவ் ட்ராக் ஓடுற மாதிரியே காட்டியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலாஜி முருகதாஸை வந்து எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து சிவானி கிட்ட பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டேன், எமோஷ்னலாகவே வந்து இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. அதுக்கு சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு சம்பவத்தில் நீங்கள் வந்து அழுதுட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாலாஜி முருகதாஸ் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து நார்மலாக தான் நான் பேசுவேனே, அதுலேயே வந்து எல்லாருமே வந்து அது திமிராக இருக்குது திமிராக பேசுகிறேன், திமிராக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றாரு. அதுக்கு சிவானி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்து ஹானஸ்ட் பர்சன், நீங்க வந்து ஹானஸ்டா தான் பேசுறீங்க, ஹானஸ்டா நடந்துக்கிறீங்க, ஆனா நீங்க கன்வே பண்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டிடியூடா இருக்கு, அது வந்து உங்க ஸ்டைல், அதுக்கு வந்து மத்தவங்க என்ன பண்ண முடியும், மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசையாவும் அன்பாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரியே தெரியுது. அதே ப்ரோமோல அடுத்து என்ன ஆச்சுன்னா, பாலாஜி வந்து சம்யுக்தா கிட்டையும் சுரேஷ் கிட்டையும் பேசுற மாதிரி காட்டுறாங்க. சம்யுக்தா வந்து பாலாஜியை செம்மையா கலாய்க்கிறாங்க போட்டு, என்னப்பா ஓகே ஆயிடுச்சா, சிவானி என்ன சொன்னா, என்ன போய் பேசிட்டு வந்த, என்ன சொன்னேன் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாலாஜி ரொம்பவே வந்து நக்கலாகவும் ரொம்ப வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, இது போல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே சொல்கிற மாதிரி இருக்குது. சம்யுக்தானா செம்மையாக போட்டு கலாச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு லவ் ட்ராக் விஷயம் வந்து விஜயதசமி அன்னைக்கே வந்து சிவானி வந்து ரொம்பவே வந்து பாலாஜி முருகதாஸ் கிட்ட அன்பாவும் ஆசையாகவும் பேசினாங்க. எதுக்காகனா, இது போல் வந்து நீங்கள் இப்போ பாட்டு பாடுற மூடில் இருக்கீங்களா, பாட்டு பாடுங்க, இந்த மாதிரி உங்கள் பாடினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரியெல்லாம் வந்து சிவானி வந்து ஆசையாக பேசினாங்க. அப்பயே கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த தடவை வந்து லவ் ட்ராக் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 4 சிவானிக்கும் பாலாஜி முருகதாஸ்க்கும் ஒரு பெரிய லவ் ட்ராக்கே போடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சிவானி வந்து எப்போவுமே வந்து கஷ்டத்தில் இருந்தால் பாலாஜி முருகதாஸ் வந்து சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் வந்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அதே போல் வந்து பாலாஜி முருகதாஸும் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தால் சிவானி வந்து ரொம்பவே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க கிட்டே வந்து பாலாஜி முருகதாஸ் ரொம்பவே திமுறாகவும் ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டான், ஆனால் சிவானி கிட்டே வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லை. என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் என்ன தான் பேசினாலும் சிவானி கிட்ட மட்டும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாலாஜி முருகதாஸ். ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பேருக்குள்ளே வந்து என்னமோ வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிவானி கிட்டே இருக்கிற பழக்கம் என்னென்னா, நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசினா நம்ம வந்து அப்பத்திக்கு அப்போவே கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கேட்டு அந்த விஷயத்தை வந்து அப்பயே முடிச்சிடுறாங்க. பாலாஜி முருகதாஸும் வந்து அதே கேரக்டர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால மேபி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தா ரெண்டு பேருமே வந்து கப்பிள்ஸ் ஆவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லவ் ட்ராக்கே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு லவ் ட்ராக் பத்தி, இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லா கருத்துக்களையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.